என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்னும் ராமநவமிக்கு கரெக்டாக 16 நாள் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏப்ரல் 2 ஆகிடுச்சு, 15 நாள் தான் இருக்குது. நம்மளுடைய ஸ்ரீ துவாரகம்மாய் ஆலயத்தில் நம்ம அழைப்புதல் போட்டிருக்கிறோம், அந்த பக்கத்தில் வரும். நீங்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு இப்போயே உங்களுக்கு அந்த அழைப்புதலை தரேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து என்னால் தர முடியாது, நான் இதை அழைப்பதெல்லாம் உங்களுக்கே தரேன். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன ப்ரோக்ராம்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி ராமநவமி அன்னைக்கு நாம் காலையில் அப்பாவுக்கு 6 மணிக்கு ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்காக தன்வந்திரி யாகம் ஒன்று பண்ண போகிறோம். அது உடலில் இருக்கிற நோய்களை தீர்த்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக அந்த யாகம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த யாகத்தில் எல்லா சாய் பக்தர்களும் கலந்து கொள்ளுங்கள். யாகம் முடிஞ்ச உடனே சிறப்பான அன்னதான ஏற்பாடு இருக்கிறது. அன்றைக்கி மதியான அரைத்தி ஈவினிங் அரைத்தி அது தனியாக நடக்கும். அதே போல் 18ஆம் தேதி 2 நாள் ப்ரோக்ராம், 18ஆம் தேதி பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் நம்ம துவாரகமையை சுற்றி வந்து வருவார். அன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால அது சுற்றி வந்து உட்காந்து அப்பாவுக்கு அன்னைக்கு எல்லா அபிஷேகம் ஆரத்தி எல்லாமே நடைபெறும். சிறுவர்களுக்கான பரிசு பொருள்கள், குழந்தைங்களை வச்சு கேக் கட் பண்ணுறது, இப்படி ஏராளமான ப்ரோக்ராம்கள் இருக்குது. அதேமாரி அப்பாவுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் கேக்கு நம்ம 18ஆம் தேதி கொண்டாட போகிறோம். 17, 18 இரண்டு நாளும் சிறப்பான ஏற்பாடுகள் நம்ம துவாரகமாயில் இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் காலம் வெயில் காலம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இனி வெயில் காலம், இப்போயே நமக்கு வெயில் கோடை கடுமையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போயே கடுமையான வெயில் வாட்டி வதைக்கிறது. நாம் நினைப்போம் நம்ம இந்த கோடை வெயிலில் சில செயல்கள் செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள் இல்லை கர்ம வினைகள் நம்மளை விட்டு போவதற்கு பெரிய வாய்ப்பு சாயிரம். உண்மையிலே சொல்றேன், பெரிய வாய்ப்பு. நம்ம கர்ம வினைகள் தீர இந்த நேரத்துல நம்ம இதை பண்ண கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் அந்த கர்ம வினையில இருந்து வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பே நமக்கு கடவுள் கொடுத்துருப்பார். பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சுதான் நம்ம கர்ம வினைகள் போடணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்ல போற சில இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்க, நம்முடைய கர்ம வினைகள் கழிஞ்சு நாம ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கோடை காலம் என்பது ரெண்டு மூணு வாழைப்பழத்தையும் போட்டு அதுல பேசிட்டீங்க, அதை தாண்டி போற வரைக்கும் அதை அனுபவிக்கிற கொடுமை, சில பேர் வெயில போகும்போது அந்த அனுபவிக்கிற வேலைமை, அந்த மரத்து கீழே போய் நம்ம நிக்கும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க, அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டு மொட்டை மாடி கலரிடுங்க, இருந்தா மொட்டை மாடியோ இல்ல எங்கேயோ பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க தயவு செஞ்சு. ஏன்னா கோடை காலத்தில் எல்லாமே வத்தி போயிருக்கும், பறவைகள் தண்ணி தாக்கத்தில் தேடும், எங்கேயும் கிடைக்காதுன்னா ரொம்ப கஷ்டம். நாம காசு கொடுத்து வாங்கிடுவோம், இல்லாத பறவைகளையும் காசு கொடுத்து வாங்க முடியாத பறவைகளை என்ன பண்ணும், ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு நிழல்ல ஓரமா வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா பறவைகள் தேடி வந்து தண்ணி குடிக்கும். எவ்வளவு தண்ணி பறவைகள் குடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கர்ம வினைகள் குறைஞ்சு கொண்டே வரும். பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, அதே வீட்டு வாசல்ல ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வைங்க. இது வாயில்லா ஜீவன்கள், நாய், பூனை, ஆடு, மாடு, இப்படி வர விலங்குகளுக்கு, ஏன்னா அவங்களுக்கும் தண்ணி தாங்க கிடக்கும், எங்கேயும் கிடைக்காது. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் கர்ம வினைகள் படிப்படி படிப்படியா குறையும், உண்மையிலே படிப்படியா குறையும். இது ரெண்டு விஷயம் பண்ணலாம். அதே போல நம்ம வீட்டு வாசல்ல சாதாரண தண்ணி பானை வைக்கிங்க, ரோட்ல போறவங்க தண்ணின்னு குடிக்கலாம். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லை மெயின் ரோட்ல இருக்கிறவங்க, இப்போ வீட்டுக்குள்ளே ஓரம் இருக்கிறவங்களும் வைக்கணும் இல்லை, இப்போ நம்ம பிரார்த்தனை மையத்தில் வைக்கலாம் வெளியே, ஏன்னா இது மெயின் ரோடு போயிட்டு வர மாதிரி. ஆனால் அந்த துவாரக மையில வைக்க முடியாது, ஏன்னா அங்கே நடமாட்டம் கம்மி. இந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் இருந்தால் தயவு செய்து ஒரு சின்ன பானை இல்லை சாதாரண குடத்துல கூட வைங்க. காரணம் என்னன்னா, தவிச்ச வாய்க்கு நம்ம தண்ணி கொடுத்தா நம்மளுடைய கர்மவினை, தண்ணி எவ்வளவு பேர் குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்மவினை குறைஞ்சிக்கினே வரும். வெள்ளத்தை அதே போல வயதானவர்கள் யாராவது ரோட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுங்க, செப்பல் செருப்பு வாங்கி கொடுங்க. உண்மையிலே இந்த வயதான காலத்துல செருப்பு இல்லாம நடந்து போறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தா அவ்வளவு பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். வெள்ளத்துல இல்லையா, கொடை வாங்கி கொடுங்க. இதை மட்டும் இல்ல, உண்மையிலே பெரிய விஷயம், வயதான ரோட்ல இருக்கிறவங்க முடியாதவங்க இவங்களுக்கு முடிஞ்சா செருப்பு இல்லைன்னா கொடை மூணு வாழை இதை வாங்கி கொடுத்தாவே உண்மையிலே மிக பெரிய கரும வினை குறைவதற்கு பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி மோர் பாக்கெட் வாங்கி அந்த ரோடு ஓரத்துல இருக்கிறவங்களுக்கு
வானிலையில் கூல் ஊற்றி ட்ரிங்க்ஸ்னால் தயவு செஞ்சு அந்த அதை ஃபேன்டா நல்லா கொக்கோ கோலாலாம் தயவு செஞ்சு வாங்கி கொதிக்க தராதிங்க, வச்சுட்டு அது பெரிய பிரச்சனையை நல்லா உருவாக்கும். கொதிக்க வந்துச்சுன்னா அவர்களுக்கு இந்த மோர் அந்த பானம் போண்டா மோர் கொடுங்க, ரொம்ப ரொம்ப எடுத்து சந்தோஷம். எடுத்து இளநீர் வாங்கி எடுத்து கொடுங்க, இப்படி ஏதாவது நல்லா வெந்த இயற்கையான எடுத்து பானங்களை தண்ணி வாங்கி வச்சுட்டு கொடுங்க. அப்பாவுக்கு இதுக்கு படைச்சிட்டிங்கன்னா எந்த ரொம்ப செலவுலாம் ஆகாது. யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு இருக்கும். ரோட்டில் ஒரு எனக்கு வயசான அந்த அம்மா இருக்கிறாங்க, அம்மா நீ மோர் குடிக்கிற குடிக்கிறியம்மான்னு வாங்கி கொடுங்க. குடிக்கிற ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தவிச்ச விரும்பி வாய்க்கு யார் சாப்பிட்டேன். தண்ணி தருகிறார்களோ, அது அப்பாவுக்கு கடுமையான வெயில்ல இருந்து இப்படி செஞ்சு அவங்களை செய்யணும், டக்குன்னு பாதுகாக்கிறார்களோ, இனிமையாக செய்யணும், கண்டிப்பா ரொம்ப நம்மளுடைய நல்லா கர்ம இருந்துச்சு. வினைகள் குறைஞ்சினே போகும். நம்ம துவாரகம் மேல வர குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சார் நல்லா டெய்லி இருக்குன்னு சேர்ப்பு வாங்கி சொன்னாங்க. தரணுமா? யாரோ ரெண்டு பேர் மூணு நமக்கு பேர் வாங்கி கொடுங்க நமக்கு சார். வித விதமா இனிப்பு ஏன்னா செய்யறதா அவங்க இல்லை சாதாரண எப்படிலாம் சாப்பல் நம்ம நூற்றி ஐம்பது கேஸ் ரூபாய்க்கு செய்ய அதிகபட்சம் செஞ்சு நம்ம ஒரு கொடுத்தோம், 500 ரூபா ஸ்வீட் கொடுத்தா செஞ்சு ரெண்டு கொடுத்தோம், பேருக்கு வாங்கி குழந்தைங்களுக்கு தரலாம். செஞ்சு இல்லை கொடுத்தோம், 500 ரூபாய்க்கு ரெண்டு பேருக்கு செஞ்சு வாங்கி தரலாம். கொடுத்தோம். ஒரு நீங்களும் கொடை கொஞ்சம் 200 ரூபானா விரும்பி ரெண்டு பேருக்கு சாப்பிட்டா ஒரு கொடை வாங்கி குழந்தைங்களுக்கு தரலாம். கொடுங்க, கண்டிப்பா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நாம அப்பாவும் விரும்பி சாப்பிடுவார். இதை இது மட்டும் செய்யறது பண்ணுங்களேன் போதும். ரொம்ப அதே மாதிரி இந்த ஈஸியா கோடை இருக்கும், காலத்துல உடம்புக்கு நல்லதும் கூட. மரத்தோட தேவை நமக்கு நிறையா இருக்கும். ஓம் ஒரே ஒரு சாயிராம், செடி வச்சு ஓம் நட்டுக்கோங்க, சாயிராம், ஓம் இன்னும் ஒரு சாயிராம். செடி மட்டும் எங்கேயாவது ஒரு செடி நடுங்க. ஒரு வேப்ப மரமோ ஏதோ ஒரு மரம் நட்டு வைங்க தரம். ஏன்னா எதிர்கால சந்ததிக்கு நம்ம கொடுக்க போகிற மிகப்பெரிய பொக்கிஷமே இயற்கை. நம்ம நேராக சொர்க்கத்துக்கு போகலாம். யார் மரம் நடுறாங்களோ அவங்களை கடவுள் நேராக சொர்க்கத்துக்கு கொண்டு போவார். யார் குளங்களை வெட்டுறாங்களோ அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க. அவங்க கர்ம வினை குறையும் என்பது நமது காலங்காலமாக நம்ம சொல்லி வந்திருக்கோம். ஒரு கோயில் கட்டினா அங்கே குளம் கட்டுவாங்க. காரணம் என்னென்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அந்த காலத்தில் குளத்துலேருந்து தண்ணி குடிப்போம், இப்போ தான் நம்ம குழாயில குடிக்கிறோம். தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுங்கள். அது பறவைகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு யார் தண்ணீர் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த கோடை காலத்தில் அவர்களுடைய கர்ம வினை படி படி படியாக குறையும். இது உண்மையான வார்த்தை, 100% உண்மை. இதெல்லாம் பண்ணால் கர்ம வினை குறையுமானா சத்தியமாக குறையும். நீங்கள் பண்ணி பாருங்கள். தாயிரம் கடவுள் சொன்ன வார்த்தை இது. இதை முயற்சி செய்யுங்க. இதுக்கு எந்த செலவும் இல்லை. கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியங்கள் வந்து சேரும், உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். எனவே இதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த முயற்சி எடுப்பதற்கு கடவுள் உங்களுக்கு அருளாசியை கொடுப்பார். அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகம்மை ஆலயத்தில் ராமநவமி முன்னிட்டு சிறப்பான அன்னதானங்கள் ரெண்டு வேளை நடக்கிறோம். குழந்தைங்களுக்கு சின்ன கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் கேக்கு. இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர அந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்கள். இது கட்டாயம் அல்ல, உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய அந்த பாபாவோட பிறந்த நாள் சிறப்பாக நடைபெறும். அப்பாவோட அருளாசி மிக சிறப்பாக நடைபெறும். அதுமாதிரி இந்த யாகத்துக்கு கலந்துக்கிறதுக்கு எந்த பணம் காசு எதுவும் தேவையில்லை சார். பணம் காசு வேண்டாம். உங்களுடைய பெயர், வயசு, ராசி, நட்சத்திரம் மட்டும் அனுப்புங்க. அது மட்டுமே போதும். மற்றபடி இந்த யாகத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். நீங்கள் ஏதாவது இதுக்கு உதவி பண்ணணும், அன்னதானத்துக்கு மட்டும் உதவி பண்ணுங்கள் போதும். வேறு எந்த ஒரு இதுக்கும் நிகழ்ச்சிக்கும் தேவையில்லை. ஏன்னா ரெண்டு நாள் நம்ம அன்னதானம் போடுறோம். அதுக்காக உங்கள்கிட்ட பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாயிராம். எல்லாம் மாறி